அந்த சன்ன மீனை வந்து சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். மீனை வந்து சுத்தம் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு பாருங்க, செதில் இல்லாமல் நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கணும். சன்ன மீன் குழம்பு வைக்கிறதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நார்த்தங்க அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன், கொஞ்சம் வெங்காயம், தக்காளி, ரெண்டு பச்சை மிளவா, கருவேப்பிலை. மண்சட்டி நல்லா சூடாகிட்டு இப்போ கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இன்னும் நல்லா சூடாகிட்டு இந்த வெந்தயம் போட்டுக்கலாம். அடுத்தது வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து தக்காளி. அடுத்தது பச்சை மிளகாய். அடுத்தது கருவேப்பிலை போடுறேன். சேர்ந்து கொஞ்சம் சுத்தம் கொடுக்கும். புளியை நல்லா கரைச்சியாச்சு. இந்த புளி தண்ணியை ஊற்றிக்கிறேன். இந்த சின்ன கரண்டினால ரெண்டு கரண்டி அளவுக்கு சாந்து போடுறேன். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ சுத்தம் பண்ணி வச்சுருக்க மீனை வந்து இந்த குழம்புல போட்டுக்கலாம். பாருங்க மீன் எப்படி உடையாம நல்லா வெந்திருக்குன்னு. குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாம். மேலே சன்ன மீன் குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கு. இது பார்த்தீங்கன்னா கிராமப்புறத்தில் தான் வந்து நிறையா கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.